வணக்கம் நண்பர்களே, என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன். மலச்சிக்கலை தீர்ப்பது எப்படி, அதுக்கு நிரந்தர தீர்வு என்ன, ஆங்கிலத்தில் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை க்யூர் பண்ணுறது எப்படி, இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்தியாவில் 22% மக்கள் கான்ஸ்டிபேஷனில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கின்றது. 1/5 இந்த பிரச்சனை இருக்குது, மலச்சிக்கல். இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது என்ன அப்படின்னா, நம்முடைய மனதிற்கும் நம்முடைய வயிற்றிற்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி பறப்பது போல் இருக்கும் உங்கள் மகிழ்ச்சியில், உங்கள் வயிற்றில். அதே மாதிரி நீங்கள் ஒரு பயத்தில் ஒரு பதற்றத்தில் இருக்கும்போது நிறைய பேருக்கு வயிறு கலக்கி விட்டுரும், இல்லைன்னா வயிறு வலி ஏற்படும். எனவே மனதிற்கும் வயிற்றிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ரெண்டாவது, உங்கள் உடம்பை நீங்கள் புரிஞ்சிக்கிறதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்போவுமே பயம், எப்போவுமே பதற்றம், எப்போவுமே எதையாவது நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பது, அந்த காரணத்தினால உங்கள் உடம்பை நீங்கள் புரிஞ்சிக்கிறதே இல்லை. நிறைய பேருக்கு பசினா என்னன்னு தெரியாது. மனசோர்வு ஏற்படும் போது சாப்பிட்ருவாங்க, டென்ஷனாக இருக்கும்போது சாப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நிறைய யோசித்து 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 மனசோர்வு ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் பசி அப்படின்னு சாப்பிட்ருவாங்க. இல்லை ஏதாவது ஒரு டென்ஷனாக இருக்கும்போது சாப்பிட்ருவாங்க. பசினா என்னன்றதே நிறைய பேருக்கு தெரியறதில்லை. உடம்போட விஷயங்களே நிறைய பேருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன இந்த பதற்றம், பயம், கவலை, இதுதான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நம்மளோட வாட்ஸ்அப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, என்னென்ன எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தால் பிரியாணி சாப்பிட்டே ஆகும், பிரியாணி சாப்பிட்டா தான் என் டென்ஷன் போகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்முடைய உடம்பு நம்ம புரிஞ்சிக்கிறதே இல்லை, பசினா என்னென்னே தெரியறதில்லை. பசி எடுக்காமே நம்ம சாப்பிடுவோம். மனசோர்வு, டென்ஷன் இதெல்லாம் ஏற்பட்டாலே சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது. இதுதான் மலச்சிக்கலுக்கு காரணம், உடம்பை புரிஞ்சிக்கிறது இல்லை. இன்னொன்று, பசினா என்னன்னு தெரியறதில்ல. இப்போ இதுக்கு தீர்வு என்ன? இப்போ உங்களோட மனமும் வயிறும் நேரடியாக தொடர்புடையது அப்படின்றதுனால மலச்சிக்கலை தீர்க்க வேண்டும் அப்படின்னா உங்களோட மனதின் சிக்கலை நீங்கள் தீர்க்க வேண்டும். மனசில் அதிக அளவு பதற்றம், பயம், கவலை, ஏக்கம் இதெல்லாம் இருக்கும்போது மலச்சிக்கல் இருக்கத்தான் செய்யும். எனவே மனதை சரி செய்ய வேண்டும். எப்படி சரி செய்வது? சுய மதிப்பீடு, செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் தான் இதற்கு தீர்வு. உங்களோட எண்ணங்களை கவனிக்க வேண்டும், உங்களின் உணர்வுகளை கவனிக்க வேண்டும். அடிக்கடி உங்களே ஒரு கேள்வி கேளுங்க, நான் இப்போ எப்படி இருக்கேன், நான் இப்போ எப்படி இருக்கின்றேன் அப்படின்றத கேள்வி கேளுங்க. கவனித்து பாருங்கள் என்ன நடக்குது, எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, ஒருவேளை பதற்றமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சூழலில் அந்த நேரத்தில் கேளுங்க உங்களையே ஒரு கேள்வி, ஏன் நான் இவ்வளோ பதற்றமாக இருக்கேன், ஏன் பெரும்பாலான நேரத்தில் நான் பதற்றமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் வந்து எப்போவுமே ஒரு புலி துரத்துவது போல், ஒரு சிங்கம் துரத்துவது போல ஒரு பதற்றம், ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு, ஏன் அது என்னை எப்போதும் அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றது அப்படின்ற கேள்வியை கேளுங்க. வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணுமா, வாழ்க்கைனா இவ்வளோ பயம், இவ்வளோ பதற்றம், இவ்வளோ கவலை எந்நேரமும் இருந்து கொண்டு தான் இருக்க வேண்டுமா? இந்த கேள்வியை கேளுங்கள், கேள்விகளை கேளுங்கள், எண்ணங்களை கவனியுங்கள், உங்களை புரிந்து கொள்ள தொடங்குங்கள், உங்கள் மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்துங்கள். அந்த தெளிவை ஏற்படும் போது, மனதில் ஒரு அமைதி ஏற்படும் போது மலச்சிக்கல் தீர்ந்துவிடும், அந்த சிக்கலே உங்களுக்கு இருக்காது. மனதில் அமைதி இருக்கின்ற யாருக்குமே மலச்சிக்கல் ஏற்படுவது கிடையாது. எனவே மலச்சிக்கலை தீர்க்கணும் அப்படின்னா மருந்து மாத்திரெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன் தாங்க, தற்காலிக தீர்வு தான் அதெல்லாம், மருந்து மாத்திரை அது போன்ற விஷயங்கள். ஆனால் மனதை சரி செய்து மனதை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு நிரந்தர தீர்வை எட்ட முடியும். மலச்சிக்கலில் இருந்து
பரிபூரணமாக விடுதலை அடைய முடியும். எனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறத திங்க் பண்ணி யோசித்து பாருங்கள், அதை நடைமுறைப்படுத்துங்கள். மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் போது மலச்சிக்கல் உங்களை விட்டு நீங்கிவிடும். மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கின்றதா, இந்த தீர்வை நீங்கள் நடைமுறைப்படுத்துவீங்களா அப்படின்னு பதிவு பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.